வாட்ஸ்அப்பில் இனிமேல் நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸ் நீங்கள் பண்ணுற கால்ஸ் வீடியோ கால்ஸ் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் தான் அவங்களோட சர்வரில் வந்து ஆர்டே போட்டு வைக்க போகிறாங்க. அண்ட் கூடவே இதை எல்லா டேட்டாவுமே தேர்ட் பார்ட்டிஸ் ஆப்பை நிறையவே ஆப் கம்பெனிஸ்க்கு வந்து விற்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம யார் கூட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எவ்வளோ நேரம் பேசுகிறோம், ஏங்கி பேசுகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்க வந்து மானிட்டர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ப்ரைவசி பாலிசிக்கு நீங்கள் அக்ரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பை ஆப்பே தேவையில்லை உங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு. வாட்ஸ்அப் மட்டுமே போதும், நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, என்னென்ன மெசேஜஸ் அனுப்புறீங்க, என்னென்ன வீடியோ ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸும் வாட்ஸ்அப்ல சேவா இருக்கும். அண்ட் அவங்க அந்த டேட்டா எல்லாத்தையுமே தேர்ட் பார்ட்டிஸ் ஆப்புக்கு காசுக்காக வித்துருவாங்க. அண்ட் அந்த தேர்ட் பார்ட்டிஸ் அப்ளிகேஷன் இல்லை கம்பெனிஸ் அந்த டேட்டாவை நம்மளோட டேட்டாவை காசு கொடுத்து அவங்க வாங்கின அந்த டேட்டாவை என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே அந்த டேட்டாஸ் மேலே இருக்கு. பட் அவங்க நம்மகிட்ட மேலட்டமா என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு பெர்சனலைஸ் ஆட் நாங்கள் காட்டுவோம், அதுக்காக நான் அவங்களோட டேட்டாவை நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது உண்மை கிடையாது. அவங்க நினைச்சா நம்மளோட டேட்டாவை என்ன வேணாலும் பண்ணலாம். அது போட்டோஸ் இருந்தாலும் சரி, வீடியோஸ் இருந்தாலும் சரி, வீடியோஸ் எல்லாம் எவ்வளவு சென்சிட்டிவ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சேஃபா இருங்க. அண்ட் இதுக்கு ரிலேட்டடா வாட்ஸ்அப் எல்லாருக்குமே ஒரு பாப்அப் மெசேஜ் வந்திருக்கும், நீங்க அக்ரி கொடுங்க இல்லைன்னா நாட் நோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அக்ரி கொடுத்தா மட்டும்தான் பிப்ரவரி 8 அப்புறம் நீங்க இந்த வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு தகவல் இருக்கு. பட் மேபி என்ன 1 மந்த் இருக்கனால மேக்ஸிமம் நிறைய பேர் நாட் நோ கொடுத்துருந்தாங்கன்னா அது சேஞ்சஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. பட் அக்ரி கொடுத்தா இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. அண்ட் அந்த பிரைவசி பாலிசி இருக்க ஒவ்வொரு பாயிண்ட் நான் ஒண்ணு விடாம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்மளோட டேட்டாஸ் எப்படி எடுக்க இல்லை, எப்படி திருட போறாங்க, யாருக்கிட்ட விற்க போறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸும் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க அப்பா அம்மா எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம், ஏன்னா பெரியவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கு, ஏன்னா பிசினஸ் பண்றவங்க அந்த இன்ஃபர்மேஷன் கூட நாங்கள் எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க இந்த பிரைவேசில. ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்த பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாட்ஸ்அப் நீங்க யூஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காலையில வாட்ஸ்அப்ல இல்லைனா மத்தியானம் எப்போ மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இந்த பாப்அப் மெசேஜ் வந்துருக்கும், இந்த பிரைவசி பாலிசி நீங்க அக்ரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நிறைய இந்த பிரைவசி பாலிசியை வாசிச்சு பார்த்துட்டு நாட் நோ கொடுத்துருப்பீங்க, இல்லை நிறைய பேர் அக்ரி கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த பிரைவசி பாலிசி இருக்க மெயினான பாயிண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உள்ள போனோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்லே இன்ஃபர்மேஷன் வி கலெக்ட் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்ல ரெண்டு டைப் ஆஃப் நம்மளோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றாங்க, அதாவது திருடுறாங்க. ஸோ ரெண்டு டைப் என்னன்னா இன்ஃபர்மேஷன் வி ப்ரொவைட், அதாவது நம்ம இன்ஃபர்மேஷனை என்னெல்லாம் கொடுக்குறோம், இல்லை அக்ரி பண்ணோம் அப்படின்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி கலெக்டர் இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ஃபர்மேஷன் வி ப்ரொவைட் அப்படி வி கலெக்டர்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கலி கலெக்டர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ரெண்டு டைப்பா எடுக்கிறாங்க. ஒன்னு வந்து இன்ஃபர்மேஷன் யூ ப்ரொவைட் அண்ட் ரெண்டாவது வந்து ஆட்டோமேட்டிக்கலி கலெக்டர் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ரெண்டு டைப்ல இந்த ரெண்டு ஹெட்டிங் நம்மளோட டேட்டாஸ் வந்து திருடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற இன்ஃபர்மேஷன் யூ ப்ரொவைட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன். நம்மளோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளோட அக்கௌண்ட் எந்த நம்பர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, நம்ம என்ன செக்யூரிட்டி பின் வச்சிருக்கோம், டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், நம்ம அதுக்கு என்ன நம்பர் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியும், என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்கோம், என்ன ஸ்டேட்டஸ் டைப் பண்ணி வச்சிருக்கோம், எப்போ லாஸ்ட் சீன்ல இருக்கும், அண்ட் நம்ம வந்து என்ன செக்யூரிட்டி வச்சிருக்கோம், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கோமா இல்லை நம்ம ஜஸ்ட் லாக் வச்சிருக்கோம், அந்த லாக் கூட உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லா அக்கௌண்ட் டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யுவர் மெசேஜஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்க நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அனுப்புற மெசேஜ், இப்போ வந்து நம்ம ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட சர்வரில் சேவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு போகும். ஸோ அவங்க அதை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட சர்வரில் வந்து டிலீட் ஆயிருமா. ஸோ ஒரு 6 மாதம் 7 மாதம் முன்னாடி தான் வாட்ஸ்அப்பில் என் டு என் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத எனபிள் பண்ணும் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. என் டு என் இன்ஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா இப்போ நான் ப்ரீ மெசேஜ் டேரக்டாக அந்த பர்சனுக்கு தான் போவோம், வாட்ஸ்அப்போட சர்வருக்கு போகக்கூடாது. ஸோ அதான் என் டு என் இன்ஸ்கிரிப்ஷன். பட் இவங்க இப்போ கூட என் டு என் இன்ஸ்கிரிப்ஷன் ஆனால் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்போ எதுக்கு இது வந்து சர்வரில் சேவ் ஆகுது? ஸோ இது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். அண்ட் மூணாவது இருக்க பாயிண்ட் என்னன்னா அன்டெலிவர்ட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அனுப்புகிற மெசேஜ் அந்த பர்சன் வந்து பார்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அனுப்புகிற மெசேஜ் அது வீடியோஸ் இருந்தாலும் சரி இமேஜஸ் இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்போட சர்வரில் சேவ் ஆயிருக்கும். ஸோ அது வந்து 30 நாளைக்கு நாங்கள் வந்து வச்சிருப்போம், 30 நாளைக்கு நாங்கள் அழிச்சிருவோம், இப்போ நாங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ராட் தரம் தான். ஸோ அடுத்து என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா ஃபார்வர்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஒரு வீடியோஸோ இல்லை இமேஜஸோ நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் அவங்களோட சர்வரில் போய் சேவ் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணுற அப்படின்னா நீங்கள் யாராவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து குயிக்காக நடக்கணும் அப்படிங்கிறக்காக அது வந்து அவங்க வந்து ஸ்டோர் பண்ணுறாங்களா. ஸோ இதில் அப்படி என்ன குயிக்காக நடக்குது எனக்கு தெரியல. அடுத்து ஒரு கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட அக்கௌண்ட் என்னென்ன குரூப்ஸில் இருக்குது, நம்ம என்னென்ன ப்ராட்காஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், அதில் யார் யார் இருக்கா, என்னென்ன
மெசேஜ் பண்றோம், என்னென்ன மீடியாஸ் வருது எல்லாத்தையுமே அவங்களோட அக்கௌண்ட் வந்து ஷேர் பண்ண போறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்லோட் பண்ற ஸ்டேட்டஸை அவங்களும் சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. பட் அது என்ன பண்ணுன்னு சொல்றாங்கன்னா அது எதுவுமே சொல்லல, ஓகேவா? ஸோ அவங்க என்ன வேணாலும் அதை பண்ண முடியும். டிரான்சாக்ஷன் பேமெண்ட் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வாட்ஸ்அப் மூலயமா நம்ம ஏதாவது வாட்ஸ்அப் பே பண்றோம் அப்படின்னா அந்த டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸ், அதில் லிங்க் இருக்கு பேங்க் டீடைல்ஸ், பாஸ்வேர்டு எல்லாமே அவங்க சேவ் பண்ணுவாங்க. அண்ட் கூடவே நம்ம ஏதாவது கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் ஏதாவது நம்ம யாருக்கா ஷேர் பண்றோம் அந்த மெசேஜ் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு அதை வந்து சேவ் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கூட கஸ்டமர் கேர் போனோம் அப்படி ஒரு ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர் கேர்ல நம்ம என்ன இமெயில் கொடுத்து அவங்க பேசுறோம், வாட்ஸ்அப் கஸ்டமர் சப்போர்ட் கிட்ட நம்ம என்ன இமெயில் அட்ரஸ் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம அவங்க பேசுறோம், சேர் பண்றோம், என்ன பேசுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் யூ ப்ரொவைட் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங் கீழே பண்ணிருக்காங்க. இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு, ஓகேவா? அண்ட் இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி கரெக்டர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்ல நிறைய திருமுழு வேலை பண்ணிருக்காங்க. அதுலயே முக்கியமா ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே இதுதான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூசேஜ் அண்ட் லாக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஹெட்டிங்ல நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப 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 பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம எப்போ வாட்ஸ்அப்ல டைமிங்ல வாரோம், எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம், யாரு கூட அதிகமா பேசுறோம், எவ்வளவு நேரம் பேசுறோம், எப்படி இன்ட்ராக்ட் பண்றோம், என்னென்ன பேசுறோம், எப்படி பேசுறோம். அதாவது இப்ப நான் உங்கள்கிட்ட கோபமா பேசுறேன்னா அதை நோட் பண்ணுவாங்க, அன்பா பேசுறேன் அதை நோட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நோட் பண்றாங்க. கூட நம்ம வந்து என்னென்ன குரூப்ஸ் இருக்கோம், குரூப்போட டிஸ்கிரிப்ஷன், குரூப்போட நேம், குரூப்போட ப்ரொஃபைல் போட்டோ, நம்மளோட ப்ரொஃபைல் போட்டோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அது எல்லாமே இந்த யூசேஜ்ல வந்து இந்த ஹெட்டிங்ல வந்து எல்லாமே இந்த ரூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். டிவைஸ் அண்ட் கனெக்ஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன மொபைல் யூஸ் பண்றோம், என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றோம், என்ன ஐஎஸ்பி யூஸ் பண்றோம், நம்ம மொபைல என்ன டேட் இப்போ, என்ன டைம், என்ன லாங்குவேஜ் நம்ம பேசுறோம், என்ன லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்றோங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே அவங்க வந்து சேவ் பண்றாங்க, திருடுறாங்க. ஸோ இது வந்து பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட மொபைலோட ஐபி அட்ரஸ், நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம், என்ன ஆண்ட்ராய்ட் 10 அல்லவனா அதெல்லாம் அவங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. பட் கேட்டா சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்து நாங்க எங்களோட சாஃப்ட்வேர் இன்னும் மேன் படுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இது? அண்ட் தேர்ட் வந்து லொகேஷன் ஆக்சஸ். நம்ம இப்போ யாருக்காவது நம்மளோட லொகேஷன் ஷேர் பண்றோம் அப்படின்னா நம்ம எந்த கண்ட்ரில இருக்கோம், எந்த லொகேஷன்ல இருக்கோம், என்ன டைம்ல இருக்கோம் அப்படிங்கறத அவங்க ஷேர் பண்ணுவாங்க, அவங்க சேவ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுவுமே பெரிய ரிஸ்க் தான். அப்புறம் வந்து குக்கீஸ், நம்ம ஏதாவது வெப்சைட்ல விசிட் பண்ணுவோம் அப்படின்னா அதுல ரிமைனிங் அவருடைய குக்கீஸை சேவ் பண்றாங்க. அண்ட் கூடவே பிசினஸ்ல நம்ம யூஸ் பண்ற பாஸ்வேர்டு, ஜிமெயில் பாஸ்வேர்டு, அதோட எல்லாத்தையுமே சேவ் பண்றாங்க. அண்ட் அது மூலமா பிசினஸ் யூஸ் பண்ற கிரெடிட் கார்ட்ஸ், பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. இது எல்லாமே ஒரு ரிஸ்க்ல தான் இருக்க போது. ஸோ இது எல்லாமே நம்ம அக்ரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்பை ஆப்பே தேவையில்லை. அதாவது நம்ம மானிட்டர் பண்றதுக்கு கேமரா ஆக்சஸ் மட்டும் தான் கொடுக்கல, கேமரா ஆக்சஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் கூட பாத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற சுத்தமத்தில் ஒரு பிரைவசியை கண்டிப்பா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இருக்க போறது இல்ல. இதை வந்து அமன் படுத்தினாங்கன்னா இந்த பிரைவசி பாலிசி, ஓகேவா, கண்டிப்பா பிரைவசி இருக்க போறது இல்ல. நீங்க எப்படி பேசுறீங்க, யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போறீங்கன்னு பார்க்க போறாங்களாம். இதுக்கு மேல என்ன பிரைவசியை நீங்க வந்து பாதுகாக்க போறீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஸோ பார்த்து முடிவெடுங்க. ஃபைனலாக நம்மளோட இன்ஃபர்மேஷனை எப்படி அவங்க ஷேர் பண்ணுவாங்க, நம்மளோட டேட்டாவை திருடி எப்படி அவங்க மற்ற கம்பெனிஸ்க்கு விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ்க்கு நாங்கள் கொடுப்போம், ஷேர் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபேஸ்புக் பிஸ்னஸ் கம்பெனி அந்த மாதிரி நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக் எப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும், எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் அது மாதிரி இருக்கு. ஸோ அப்படி ஃபேஸ்புக் மட்டும்தான், ஃபேஸ்புக்கிட்ட மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதுக்கு தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன் கொடுக்குறாங்க? ஸோ தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இன்னுமே நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, அவங்களை சுற்றி இருக்க நிறைய நிறுவனங்களுக்கு நம்மளோட டேட்டாஸ் வந்து செல் பண்ண போறாங்க அப்படிங்கிறத உண்மை. ஸோ தயவு செஞ்சு சேஃபா இருங்க. நான் சொன்ன எல்லாமே ஒரு ஸ்பை ஆப்ல இருக்க வேண்டிய எல்லா ஆக்சஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கேமரா மட்டும்தான் இல்லை, கேமரா இதில் மென்ஷன் பண்ண விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேமரா இருக்கா இல்லையானு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கே தெரியாமல் நம்மளை மானிட்டர் பண்ணவும் நிறைய சான்ஸ் இருக்கு. எப்போ ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்களோ அதுலேயும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபேஸ்புக்கே எப்படிப்பட்ட நிறுவனம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். ஃபேஸ்புக் இப்போ இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காங்க, இப்போ வாட்ஸ்அப் வேற. ஸோ நம்மளோட டேட்டா வந்து ஒரு பணத்தை விட ரொம்ப விலை மதிப்பு அற்ற ஒரு பொருள், ஓகேவா? ஸோ அதை வச்சு நமக்கு நிறைய ஆட்ஸ் காட்டலாம், நமக்கு நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு சேஃபாக இருங்க. நம்மளோட டேட்டா நம்ம வாட்ஸ்அப்பில் யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருக்கிறாங்க. நிறைய விலைக்கு உங்கள் மூலயமா உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணால் மற்றவங்களோட இன்ஃபர்மேஷன் கூட எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் சேஃபாக இருக்கணும். என்ன வாய்ஸ்ல பேசுறீங்க, வீடியோ கால என்ன பண்றீங்கன்னு கூட ரெக்கார்ட் பண்ணுவாங்களா? ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ரிஸ்கா இருக்க போது வாட்ஸ்அப் இந்த பிரைவசி பாலிசி எல்லாமே அவங்க அமன் படுத்தினாங்கன்னா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும் அப்படின்னு நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ண நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சொல்ல தெரிவிக்க பாருங்க, இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்க பாருங்க. மேக்சிமம்
நிறைய பேர் வந்து இது வந்து அலோவ் பண்ணல, இல்லைன்னா நாட் நோ கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் இந்த பிரைவசி பாலிசி சேஞ்சஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படி இதே பிரைவசி பாலிசியில் மெயின்டைன் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்பை விட்டு வெளியே போகிறத வர நமக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா நம்ம என்ன நீ என்ன பார்த்துக்கப்பா, நம்ம இப்போ ரூமில் இருக்கோம்னா வந்து ரெண்டு கண் வச்சு நம்மளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க, நம்ம இனிமேல் விடக்கூடாது. ஸோ வாட்ஸ்அப் இதே பிரைவசி பாலிசி கடைசி வரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா வாட்ஸ்அப் விட்டு வெளியே போகிறத தவிர வேற வழி கிடையாது. நான் கூட இன்னைக்கு காலையில் நாட் நோ தான் கொடுத்தேன், அக்ரி கொடுக்கவே இல்லை. ஸோ நாட் நோ கொடுத்த எல்லாருமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஹேண்ட், கூடவே அக்ரி கொடுத்தீங்கன்னா பயம் இல்லை, நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. மத்த வேற சோசியல் மீடியா நீங்க யூஸ் பண்ண நீங்க ஆரம்பிக்கலாம், இதே பிரைவசி பாலிசி அவங்க மெயின் பண்ணுங்க அப்படின்னு, ஓகேவா? சோ இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் போட்டு மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் கூடவே நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பண்ணுங்க, அப்பதான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கும், நீங்களும் மிஸ் பண்ண பாத்துருக்கலாம். சோ சீ நெக்ஸ்ட் வீடியோல, முந்தைய பேருந்து பை.